மதுரையில் தினமலர் ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பில் ஆண்டாள்புரம் வசுதரா என்கிளேவ் மற்றும் கோச்சடை ஜெயபாரத் கிளாசிக் சிட்டியில் கோலப்போட்டி நடந்தது. வசுதாரா வளாக வீடு மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்கள் நலச்சங்க தலைவர் முரளிதரன், செயலாளர் விவேகானந்தன், பொருளாளர் கார்மேகம், துணைச் செயலாளர் செல்வம், செயற்குழு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் போட்டிகளை ஒருங்கிணைத்தனர். கண்ணன், ராதை, கார்பெட், பரதமாடும் பெண், ரோஜா, தாமரை கோலங்கள் நடுவர்களை ஆச்சரியப்படுத்தின. கொரோனா போரில் ஈடுபட்டவர்களை கோலமாக வரைந்த ஐஸ்வர்யலட்சுமி முதலிடம், அம்மன் படம் வரைந்த சசிகலா இரண்டாமிடம், தண்ணீரின்றி வாழ்க்கை இல்லை என கோலம் வரைந்த நேகா மூன்றாமிடம் பெற்றனர். காலை மாலை பொழுதுகளை வண்ண ஓவியமாக்கி வசப்படுத்திய சுபாஷினிக்கான மில்கா ஒன்ற கேக் சிறப்பு பரிசை நியூ திருப்பதி மசாலா பங்குதாரர்கள் பாண்டியன், கிருஷ்ணவேணி வழங்கினர். கொரோனா டைத்துல நம்ம எங்கேயுமே வெளியே போல எதையும் பார்க்கல, ரசிக்கல. நம்ம எல்லாம் சேர்ந்து இதை ரசிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டு காலை பொழுது மாலை பொழுது மதியம் இரவு வரைஞ்சது. சிறப்பு பரிசு கொடுத்ததுக்கு மிக நன்றி. என்னோட தீம் பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ரொம்ப களத்தில் இறங்கி பணியாற்றினா டாக்டர்ஸ், நர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர், துப்புரவு பணியாளர்கள், இவங்க ப்ரெஸ், இவங்களை பற்றி கோலமாக போட்டிருந்தேன், கொரோனா வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஒரு என்னோட ரங்கோலி தீம் இருந்தது. ஸோ அதுக்கு நான் முதல் பிரைஸ் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ தினமலர், தேங்க்யூ அக்ரீனி அசோசியேஷன், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜெயபாரத் கிளாசிக் சிட்டியில் நடந்த போட்டிகளை வீட்டு உரிமையாளர்கள் நலச்சங்க தலைவர் சுப்பிரமணியன், சீனியர் தலைவர் ராஜகோபால், செயலாளர் லட்சுமி நாராயணன், பொருளாளர் முருகன், துணைத் தலைவர் செல்வன், துணைச் செயலாளர் ஹரிஷ் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். மழை பயமுறுத்தியதால் பெண்கள் தங்கள் வீட்டு ஹாலில் கோலமிட்டு பங்கேற்பை பெருமைப்படுத்தினர். கண்ணை கவரும் இரட்டை ரோஜா கோலம் வரைந்த பானுப்ரியா முதலிடம், பெண் மேம்பாட்டை வலியுறுத்தும் கோலம் வரைந்த மீனா இரண்டாமிடம், அழகிய ரங்கோலி வரைந்த பிரியா மூன்றாமிடம் பெற்றனர். இவர்களுக்கு ஜெயபாரத் ஹோம்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குநர் ஜெயக்குமார் பரிசுகளை வழங்கினார். நான் வந்து இரட்டை ரோஜா கோலம் போட்டேன். அந்த இரட்டை ரோஜா கோலம் வந்து கோலப்படி கிளிட்டர்ஸ் பட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி போட்டேன். அதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த இரட்டை ரோஜாவில் இருக்க லாஸ்ட் இயர் நம்ம கொரோனானால நிறையா எஃபெக்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம். அந்த கம்மிங் இயராவது அதில் இருக்க பிளாசம்ஸ் மாதிரி நம்மளும் ஹாப்பியாக இருக்குன்றக்காண்டி அந்த கோலம் போட்டேன். நான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டதுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து பெண் குழந்தை சுதந்திரத்துக்காக அந்த குழந்தை போட்டிருக்கேன். பெண்ணுங்களோட என்பவர்மெண்ட் ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான நிறையா வன்கொடுமைகள் நடக்கிறது. ஸோ அதனால் பெண்களை எப்பயும் சேவ் பண்ணி பாதுகாப்பாக இருந்தோம்னா இந்தியா வந்து ப்ரௌட் ஆகும் அப்படின்றது நாங்கள் நம்புகிறோம். செகண்ட் ப்ரைஸ் கொடுத்ததுக்கு தினமலருக்கு ரொம்ப நன்றி. நடுவர்களாக பங்கேற்ற மதுரை செந்தமிழ் கல்லூரி துணை முதல்வர் ரேவதி சுப்பலட்சுமி, ஜெயின் வித்யாலயா பள்ளி தமிழாசிரியை சாந்திக்கு தினமலர் விளம்பர மேலாளர் சத்யமூர்த்தி நினைவு பரிசு வழங்கினார். நியூ திருப்பதி மசாலா அப்பளம், மில்கா ஒன்ற கேக், மதுரை பாண்டியன் அப்பளம், அல்ட்ரா டிஸ்கவுண்ட் மேட்ரிக் லிக்விட் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கினா்.